Hi dear kids, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு காலையில் எல்லாரும் சாப்பிட்டாச்சா? டிஃபன் எல்லாருமே சாப்பிட்டீங்களா? சரி, நேத்தி ஹோம்ஒர்க் எழுதுனீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த எழுத்து என்ன? நேத்தி எது வரைக்கும் முடிச்சிருந்தோம்? காலையிலேருந்து வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எந்த எழுத்து பார்க்க போறோம்? ந. ஓகே, ந, நரி. ஓகே, ந என்றால் நரி, நகம், நத்தை. சரியா, எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமாண்ணா? பாருங்க, ரொம்ப ஈஸி. ந, இப்போ நம்ம நான் எழுதலாமா? அடுத்த எழுத்து ப. ப, ப என்றால் பலாப்பழம். பலாப்பழம் எல்லாருக்கும் பிடிக்குமா? சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இந்த சீசனில் பலாப்பழம் எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பாக இருக்குமா? சரியா, என்ன கலரில் இருக்கும்? என்ன நிறத்தில் இருக்கும்? மஞ்சள் கலரில் இருக்கும். சரியா, எல்லோ கலரில் இருக்கும். சரி, இப்போ பா நம்ம பார்க்கலாமா? பா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? பா, பலாப்பழம். பசு, பம்பரம். சரியா, பா பார்த்துட்டிங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பா. எப்படி நம்ம இப்போ எழுதலாமா? அவ்வளோதான்ப்பா. அடுத்த எழுத்து என்ன? மா. மா என்றால் மஞ்சள். மா என்றால் மஞ்சள். மயில். சரியா, மயில் என்னது? நம்ம இந்தியாவோட தேசிய பறவை எது? மயில். சரியா, நம்ம இந்திய நாட்டோட தேசிய பறவை எது? மயில். நேஷ்னல் பேர்டு எது? பீகாக், மயில். சரி, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமாம்மா? பாருங்க, பார்த்துட்டிங்களா? கவனமாக பாருங்க எப்படி எழுதுறதுன்னு. இப்போ நம்ம எழுதலாமா? அடுத்த எழுத்து என்ன? ஏ. அடுத்த எழுத்து ஏ. ஏ வெங்காயம். எழுதலாமா அப்போ? எப்படி எழுதுதுன்னு பாருங்க. ஏ, ஏ என்றால் முயல். இதயம். இப்போ நம்ம எழுதலாம், அவ்வளோதான். ஏ. அடுத்த எழுத்து ர. ர, ர என்றால் ரம்பம், குரங்கு. சரி, நம்ம இப்போ எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாமா? ர. நம்ம இப்போ எழுதலாமா? அடுத்த எழுத்து ல. சரியா, ல. இது சிறிய ல. இன்னொரு ல இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த ல எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ல, லட்டு. ல என்றால் லட்டு. ல என்றால் லட்டு. கோலம். இப்போது நம்ம ல போடலாமா? அடுத்த எழுத்து வ. லாக்கு அடுத்த எழுத்து என்ன? வ. வ, வ என்றால் வண்டு. வ எப்படி போடுறதுன்னு பாருங்க. வ என்றால் வண்டு, வண்டி. சரி, நம்ம இப்போ எழுதலாமா? வா போடலாமா?
அடுத்த எழுத்து ழ. இந்த எழுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரியா? ழ என்றால் பழம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். பழம். பழம். குழந்தை. தாழம்பூ. சரி, நம்ம பழா போடுவோமா? லா. லானா மேலம், பெரிய லா. சரியா? முன்னாடி நம்ம பார்த்தது சின்ன லா, லட்டுக்கு வர லா, இது பெரிய லா, மேலம். ஓகே. மேலம். அளவுகோல். சோளம். சரியா? இப்போ நம்ம எப்படி எழுதலாமா? ரா. ரா எப்படி எழுதுறது? ரானன முரம். ஓகே. விறகு. பறவை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ர. இப்போ எழுதுவோமா? அடுத்த எழுத்து இதுதான், எது கடைசி எழுத்து, உயர்மை எழுத்தோட கடைசி எழுத்து என்னது? ந. ந எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இது ரெண்டு சுழி ந. நம்ம முன்னாடி போட்டதே கிண்ணம், கிண்ணம்க்கு போட்டது என்னது? மூணு சுழி ந. இது வந்து ரெண்டு சுழி ந. எப்படி? ரெண்டு தடவை மட்டும்தான் இதை சுழிச்சு எழுதணும். பாருங்க எப்படி எழுதுறதுன்னு. இது ரெண்டு சுழி ந. சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்களும் நம்ம பார்த்தாச்சு, முடிச்சிட்டோம். சரியா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.